ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹசன் ஃபோட்டோகிராஃபி டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஃபோனில் அது போக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து எப்படி 4K டைம்லாப்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 4K வீடியோன்னா என்ன? அதாவது ஒரு வீடியோவில் மொத்தம் 4000 பிக்சல்ஸ் இருக்கும், அதுதான் 4K. 4000 இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட 1080p தான் இருந்தது. 1080p மொத்தம் 1080 பிக்சல்ஸ் தான் அதில் இருக்கும். உங்களுக்கு மொத்தம் 4K பிக்சல்ஸ் இருக்கிறதுனால 1080p விட இதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். மெயினாக பெரிய டிவி ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுதான் 4K. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, மொபைலில் நீங்கள் 780p வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து டிவி ஸ்க்ரீனில் போட்டிங்க, மொபைலில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் டிவி ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸஸ் இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு தான் நமக்கு 4K. உங்களுக்கு வந்து ஐஃபோன் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம்லாப்ஸ்க்கு வந்து 4K ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் வீடியோவை 4K ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் கேமரா செட்டிங்ஸ் போகணும். கேமரா செட்டிங்ஸ் போய்ட்டு வீடியோ குவாலிட்டி போய்ட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் குவாலிட்டிஸ் உண்டு. 720p, 1080p 30 frames per second, 1080p 60 frames per second, 4K 24. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது 4K 60 frames per second. ஸ்லோ மோஷன் வீடியோக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1080p மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து 4K சூஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக கேமராவுக்கு போயிட்டு கேமராவில் நார்மலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரிய வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட் நான் வந்து 4K நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ நம்ம 4K வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கு, 38.7 MB வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து 1080p ஷூட் பண்ணி பார்க்கலாம். 1080p ஷூட் பண்ணிவிட்டு அதில் வந்து குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகே, கேமரா செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு வீடியோ குவாலிட்டி 1080p 60 frames per second மாற்றுங்க, ஆர் 30 frames per second மாற்றுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாற்றிட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் சேம் ஆங்கிள், சேம் லைட்டிங்கில், சேம் ஃப்ரேமு, 1080p நம்ம 4K ரெக்கார்ட் பண்ணது 1080p ஒரு 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ்க்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதோட வீடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 1080p 30 frames per second எடுத்தது, ஜஸ்ட் உங்களுக்கு 4.2 MB தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 times டிஃப்ரென்ஸ் வருது குவாலிட்டியிலே. அதை நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னதாங்க, அதாவது 1080p 720p சின்ன மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லாயிருக்கும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அதுக்கு தான் நமக்கு 4K. உங்கள் வீடியோ கேமரா, உங்கள் மொபைல் கேமரா வந்து 4K ஷூட் பண்ணுமா இல்லையான்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம சவுதி அரேபியாவில் இருக்க அல்வாஹாக்கு போகலாம். இந்த அழகான சன்ரைஸை நான் இப்போ 4K நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறப்பேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பெட்டர் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை விஎன் வீடியோ எடிட்டர் அல்லது வேறு ஏதாவது வீடியோ எடிட்டரில் போட்டு இந்த மாதிரி நான் இதில் பண்ணுற மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ப்ளேபேக்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4K குவாலிட்டியில் ஒரு டைம்லாப்ஸ் எஃபெக்ட்லெஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோ உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ இந்த 4K குவாலிட்டியான டைம்லாப்ஸ் எஃபெக்டில் உள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.